ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குழம்பு மசாலா தூள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ குழம்பு மசாலா தூளுக்கு 1/2 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ தனியாவை நம்ம 3 இல்லை 4 பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். தனியா கலர் மாறிடக்கூடாது, நல்ல ரோஸ்டடாக வந்தால் போதும். கறியை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது 1/2 கிலோ தனியா எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இது இந்த மாதிரி ஓலத்தட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடுனால் வர மாய்ஸ்சர்னால் திரும்ப வந்து இந்த மசாலாவில் சேர்க்குற பொருள் வந்து நமத்து போகாமல் இருக்கும். அடுத்து 50 கிராம் சீரகம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் லைட்டாக வெடிக்கும், அந்தளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும், அதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். சீரகத்தோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து மசாலா தூளில் வந்து நல்ல வாசம் இருக்கும், குழம்போட டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். ஸோ வறுக்கும்போது நம்ம எதை மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுக்கணும், எதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 50 கிராம் சோம்பு எடுத்துக்கணும். சோம்புமே மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக அதே மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து மிளகு 50 கிராம், இதுவுமே லைட்டாக வறுத்தா போதும். அடுத்து கடலைப்பருப்பு 40 கிராம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு நல்லா சிவக்க வறுத்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி 30 கிராம் எடுத்துட்டு அரிசி நல்லா பொரிய அரிசிக்கு நம்ம வறுப்போம்ல அந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து காய வச்ச கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இது ஏற்கனவே காய வச்சனால நம்ம லேசாக வறுத்து எடுத்தால் போதும். கருவேப்பிலையே நம்ம நிழல்லையோ காய வச்சு எடுத்தோம்னா அதோட பச்சை கலர் மாறாமல் நமக்கு காஞ்சி கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நான் சொன்னது வந்து 1/2 கிலோ தனியாவுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே அளவே அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. 1 கிலோன்னா இதில் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 50 கிராம் மஞ்சள் சேர்த்துக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டும். மஞ்சளை வறுக்க வேண்டியதில்லை, நல்ல காய்ச்சலாக உள்ள மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்துமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவு வந்து 1/2 கிலோ தனியாவுக்கு எந்த அளவுக்கு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ளோர் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மசாலா தூள் நம்ம வீட்டில் புளிக்குழம்புக்கு, காரக்குழம்பு, தேங்காய் பால் ஊற்றி சமைக்கிற குழம்பு, அடுத்து மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ளோர் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நான் சலிச்சு பயன்படுத்துவேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தலாம், அப்படி இல்லாட்டி நல்லா சலிச்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பொடிசாக உள்ள ஃபில்டர் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங்காக நமக்கு கிடைக்கிற இந்த இதை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். குழம்புக்கு வந்து நம்ம சில மசாலாக்கள் சேர்த்து அரைச்சி சேர்ப்போம்ல அந்த குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ட்ரையாக நம்ம வறுவல் செய்யும் போதும் இந்த குறகுறப்பான மசாலா தூள் அதில் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை சலித்து எடுத்ததுக்கப்புறம் உள்ள மசாலாவை வந்து தூக்கி போடாதீங்க, அதையுமே நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள் இந்த மசாலா, இந்த குறகுறப்பாக இருக்குல்ல, இதை தனியாக ஒரு ஜாரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்ஸ்டண்ட்டாக குழம்பு மசாலா தூள் வாங்கி செய்யும் போது அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துருப்பாங்க, கலருக்காகவும் சில இது சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஆரோக்கியமாக வீட்டிலையே நம்ம மசாலா தூள் செஞ்சு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சலித்து வச்சதை இந்த பெரிய டப்பாவில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு மசாலா தூள் 3 லிருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம், கெட்டே போகாது. அது ஃபஸ்ட்டு செஞ்சப்போ எந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். உங்களும் இதே மாதிரி மசாலா தூள் அரைச்சி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.